பத்திரிகை டாட் காம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் என்ன அப்படின்னா, விஜயுடைய லியோ படத்தில் கமல் வந்து ஒரு கேமியோ ரோலில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போ வந்து ரொம்ப ஒரு உறுதியான தகவல் மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரி? ஒன்று. அடுத்தது, இந்த லியோ படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா நடத்துறதுக்காக சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தை கேட்டாங்க, அதை வந்து அரசு ஒத்துக்கலை. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் இவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுவும் இப்போ சைடாக அப்படியே போயிட்டே இருக்குச்சு. அதுக்கு அடுத்த லஞ்சில் சரி, இது என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதனால் வந்து திமுகவுக்கு ஓட்டு பிரிஞ்சிடும், அந்த பயத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இல்லை, யூகங்களை இவங்க கிளப்பிட்டுருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விழாக்களுக்கு அரங்கத்தை கொடுப்பதற்கு அரசு தயங்குகிறது. அது விஜய்க்குன்னு இல்லை, பொதுவாகவே. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஏஆர் ரகுமானுடைய இசை நிகழ்ச்சி நடந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அனுமதிக்கப்பட்ட டிக்கெட்டுகளை விட அதிகமாக விட்டுட்டு அதுக்காக மக்கள் கூடணும்னு அவங்களுக்கான பார்க்கிங் வசதி செய்யலை, அத்தனை பேர் உட்கார்றதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யலை. இதனால் பெரிய தள்ளுமுள்ள பிரச்சனைகள், பாலியல் சீண்டல்கள் இந்த கூட்டத்தை வச்சுட்டு சில சமூக விரோதிகள் செய்தது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பக்கம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கார் கூட அதை தாண்டி போக முடியாமல் மறுபடியும் யூ-டர்ன் எடுத்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால தான் இதுக்கும் அரசு கொஞ்சம் யோசிச்சிருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட அளவு தான் அந்த ரசிகர்கள் வருவாங்களா, விஜய் ரசிகர்கள் அதிகமாக வருவாங்களா. அப்படி வரும் பக்கத்தில் வந்து அரசு மருத்துவமனை இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான இடம், மக்கள் பெருக்கம் அதிகமான உள்ள ஒரு இடம். அதனால தான் யோசனை பண்ணி அரசுடைய அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சில பேர் யூகம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த நேரு ஸ்டேடியத்தில் நடத்துவதற்கு லியோ தரப்புலேயே எந்தவித ஒரு முயற்சியும் எடுக்கலை, இது அந்த தயாரிப்பாளரும் சொல்லியிருக்கிறார். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள், இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து அரசியல காரணம் சொல்கிறது. இது வந்து எப்படின்னா, அந்த ஆண்டி மடங்கட்டின கதை இருக்குல்ல, அதோடைய ஒரு வெர்ஷன் நமக்கு தெரியும், இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். முதல் வெர்ஷன் என்ன, இது மாதிரி நாலு ஆண்டி உட்காந்துருந்தாங்க, உட்காந்துக்கிட்டு நான் ஒரு வீடு கட்டினா ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு ரூம் வைப்பேன் அப்படின்னு. உடனே இன்னொருத்தர், நான் அப்படிலாம் வைக்க மாட்டேன், நல்லா இருக்காது, அதில் நான் நிறையா இடம் விட்டுருவேன், போட்டிக்கு வைக்கலாம் இடம் விட்டுருவேன், அதுக்கப்புறம் தாங்க வைப்பேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் ஃபஸ்ட் மாடியில் வந்து வெளியில் பால்கனி வைப்பேன். உடனே அடுத்தவர், இல்லை நான் ரெண்டாவது மாடியில் வைப்பேன், இப்படி கட்டுவேன் அப்படி கட்டுவேன், அதாவது ஆண்டிகள் அப்படின்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த ஆண்டி மடங்கட்டின கதையுடைய ரெண்டாவது வெர்ஷன் நான் சொல்கிறேன். இப்படி பேசிட்டு இருந்தாங்களா ஆண்டி, உடனே என்ன பண்ணிட்டார் ஒரு ஆண்டி சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் வீடு கட்டினா நான் இடிச்சிருவேன், புல்டோசர் அழைச்சிட்டு வந்து இழுத்துட்டு வந்து வீட்டை இடிச்சிருவேன். இன்னொருத்தர், நான் டிராக்டரை அழைச்சிட்டு வந்து இழுத்துட்டு வந்து நான் வீட்டை அடிச்சிருவேன், இன்னொருத்தர் நான் கடப்பாறையால் குத்தி இடிச்சிருவேன். அது ஆண்டிகள் வந்து இவங்களாவே ஒரு வீடு கட்டி இவங்களாவே இடித்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த லியோ தரப்புலேருந்து அனுமதியே கேட்காத அந்த நேரு ஸ்டேடியத்தை பற்றி இவங்களே உன்னை கிளப்பி விட்டுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வாக ஒரு முடிவாக அரசு வந்து பயந்துக்கிட்டு தரலை அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த ரெண்டுமே தவறு. அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த லியோ படத்தில் கேமியா ரோலில் கமல் நடிக்கிறாரு, இதன் மூலமாக ரஜினிக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த சண்டையில் கமல் வந்து விஜய் பக்கம் நிற்கிறாரு, இதுதான் விஷயம். விஜய் வந்து ரொம்ப ஒரு ஒரு அரசியல் ரீதியான வியூகத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கு காரணம் ஒன்று சொல்கிறாங்க, அதாவது சமீபத்தில் ஒரு டப்பிங் தியேட்டரில் லோகேஷ் கனகராஜ், விஜய், கமல்ஹாசன் மூணு பேரும் ஒரே நேரத்தில் இருந்தாங்க, அதனால தான் இந்த யூகம் வந்துச்சு. ஆனால் இது உண்மை தான், யூகம் உள்ள இல்லைன்னு. ஆனால் நம்ம விசாரித்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டுடியோவில், அதாவது டப்பிங் ஸ்டுடியோவில் லோகேஷ் கனகராஜும் கமல் இருந்தது உண்மை, ரெண்டு பேரும் போனது வெவ்வேறு விஷயங்களுக்காக. ஆனால் விஜய் அங்கே இல்லவே இல்லை. ஆக இவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று முடிச்சு போட்டு ஒரு வதந்தியை பரப்புறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த காரணத்துக்காக தான் லியோவில் வந்து கமல் நடிக்கலையான ஒரு புது காரணத்தை சொல்லுவாங்க. இந்த ஆண்டி மடங்கட்டின கதை தான், இவங்களே மடத்தை கட்டி இவங்களே அடிச்சிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ப வேண்டாம் மக்களே. நன்றி.